தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 15 வந்து உலக திருநங்கையர் தினம். திருநங்கையர்களையும் திருநம்பிகளையும் நாம் வந்து மனமுவந்து கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மனநிலை. குறிப்பாக பொது சமூகத்தில், பொது வழியில், பொது புத்தியில் எல்லாரும் இன்னும் தவறான ஒரு மனநிலையாக, கேலி கிண்டலாக அவர்களை பார்க்குற ஒரு சூழலும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த அவமானம், தடைகள், குடும்பம் சார்ந்த புறக்கணிப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணித்துட்டு இருக்காங்க திருநங்கைகளும் திருநம்பிகளும். எல்லா துறையிலையும் கால் பதிச்சுட்டாங்க. அது மருத்துவமாக இருக்கலாம், சட்டத்துறையாக இருக்கலாம், அரசு நிர்வாகத்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம். கல்வி புலத்தில் இன்னைக்கு நிறைய பேர் கல்வி நிறுவனங்களில் படிக்க வந்திருக்கிறாங்க, பேராசிரியராக இருக்கிறாங்க, திரைப்படத்துறையிலையும் வந்திருக்கிறாங்க, இதழியல் துறையில் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு துறைகளில் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டு வருங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். இந்த சூழலில் ஏன்னா நிறைய ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை நூல்கள், தன் வரலாற்று நூல்கள் வந்து திருநங்கைகள் எழுதியிருக்கிறாங்க. அது கவிதையாக வந்திருக்கு, சிறுகதையாக, நாவலாக வந்திருக்கு. ஏன்னா நம்முடைய தமிழில் வந்து பிரியாபாபு அவர்கள், தோழர் பிரியாபாபு அவர்கள், அவர்கள் வந்து மூன்றாம் பாலின் முகம் அப்படின்னு ஒரு மிக அற்புதமான ஒரு சுயசரிதை நூல் இன்னைக்கு நிறைய கல்வி நிறுவனங்களில், கல்வி தளத்தில் அவங்களுடைய அந்த சுயசரிதை நூலை வந்து பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லா துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இன்னைக்கு அதை படிக்கிறாங்க. இலக்கியத்துறை, ஆங்கிலத்துறை, பிறதுறை மாணவர்களும் அதை வாசிக்கிறாங்க. அது போக வெள்ளை மொழி, ரேவதி அம்மாவுடைய வெள்ளை மொழி, நான் வித்யா, இது கல்கியோட குடியறுத்தேன் என்ற கவிதை வடிவில் எழுதப்பட்ட ஒரு நூல். இப்படி பல்வேறு நூல்கள் வந்து தமிழில் வந்து நிறைய நிரம்பி வந்துருச்சு, ஆட்டோபயோகிராஃபி புத்தகங்கள், தன் வரலாற்று நூல்கள். ஆனால் அதை தாண்டி பிரியாபாபு அவர்கள் வந்து அண்மையில் ஒரு மிக காத்திரமான ஒரு நூலை வெளியிட்டாங்க. அந்த நூலுடைய பேர் இடையினம் திருநங்கையர் வாழ்வும் வரலாறும் என்கிற நூல். கண்டிப்பாக இந்த நூலை வாசிக்கிற அனைவருக்கும் திருநங்கையர்கள் அப்படிங்கிறடைய வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை, ஒரு காலத்தில் எவ்வளவு உச்சத்திலிருந்து சமூகத்தில் எப்படி மதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் எல்லா தளத்திலையும், அதை பற்றியான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த நூலை வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளவு தரவுகள் கொடுத்துருக்காங்க, வரலாற்று சான்றுகள், இலக்கிய சான்றுகள், இலக்கண சான்றுகள், ஆங்கில நூல்கள், வெளிநாடுகளில் திருநங்கைகளுடைய பெயர்கள் முதற்கொண்டு மிக அற்புதமாக தொகுத்து கொடுக்கப்பட்டதா இந்த நூல். இந்த நூலை வந்து திருநங்கைகள், திருநம்பைகள் அனைவரும் படிக்கணும். அப்போ தான் அவங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்வு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிறப்படுத்திருக்கிறோம் நாம அப்படிங்கிறது தெரியும். பொது புத்தியில் இருக்கிறவங்க பல பேர் இந்த நூலை வாங்கி படிக்கிறப்ப அவங்க மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் ஒரு ஈர்ப்பும் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியான ஒரு தரவுகளாக உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் இடையினம் திருநங்கையர் வாழ்வும் வரலாறும் என்கிற நூல். இந்த நூல் வந்து ஆங்கிலத்திலையும் கிடைக்கிறது. டிரான்ஸ்ஜெண்டரிசம் இன் இந்தியா, கல்ட் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பேரில் ஆங்கிலத்திலையும் இந்த நூல் கிடைக்குது. மகாலட்சுமி ராகவன் வந்து இந்த நூலை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் ஆங்கிலத்திலையும் வாசிக்க விரும்புகிறவங்க வாசிக்கலாம். டிரான்ஸ் பதிப்பகம் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க, டிரான்ஸ் பப்ளிகேஷனு. விலை வந்து 150 ரூபாய். முதல் பதிப்பு அக்டோபர் 2021 இந்த நூல் வந்து வெளிவந்தது. 120 பக்கங்களை கொண்டது. பிரியாபாபு அவர்கள் ஒரு ஒரு முனைவர் பட்ட ஆய்வு, அப்படியான ஒரு நூலுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூலாக ஒரு நல்ல மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஹைபோதீசிஸ் மெத்தடாலஜி வந்து நல்ல கருதுகோளை மையமாக வைத்து இந்த நூலை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். அவங்களுடைய அம்மா வந்து அன்னை திருமதி கோவிந்தம்மாள் செல்லமுத்து அவர்களுக்கு இந்த நூலை வந்து காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த நூலுடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளை குறிக்கும் அகராதி பெயர்கள், திருநங்கைங்கிற பெயர் எப்படி வந்தது, பல்வேறு பெயர்கள் வந்து தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் எப்படி வந்து அழைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான இது. அது தமிழில் திருநங்கையர்கள் பெயர்கள், பிற மாநிலங்களில் திருநங்கைகள் பெயர்கள், உலக நாடுகளில் மாற்றுப்பாலின மக்கள் பெயர்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க அந்த தலைப்பில். ரெண்டாவது தலைப்பு என்னென்னா, தமிழ் மொழியில் திருநங்கைகள், தமிழ் மொழியில் எப்படி திருநங்கைகள் வந்து கோல வச்சுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்காங்க. மூணாவது, சமயங்களில் திருநங்கைகள், அதில் வந்து அர்த்தநாரீஸ்வரர், மோகினி அவதாரம், அரவான் வழிபாடு, எல்லம்மா வழிபாடு, போத்திராஜி மாதா, மயான கொள்ளை, சமய வழக்கு, கேரளா, புஜாரியா திருவிழா, கிறித்துவத்தில் திருநங்கையர், இஸ்லாமில் திருநங்கையர், ஹாஜ்வா ஹாரிப் நவாஸ் உருஸ், ஹஜிரான்கா கங்கா அப்படிங்கிற உட்தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. நாலாவது, புராணங்கள் மற்றும் காப்பியங்களில் திருநர் அப்படிங்கிற தலைப்பில், பெருகண்ணலை, சிகண்டி, ராமாயணத்தில் திருநங்கைகள், பேடிக்குத்து, தற்பையில் மாற்றுப்பாளினம் அப்படின்னு, அப்புறம் காமசூத்திரம் நூலில் வேதங்களில் திருநங்கையர், வான சாஸ்திரத்தில் மாற்றுப்பாலினம், அழிக்கல், மோகலாய ஆட்சியில் திருநங்கைகள், ஆங்கிலேயர் ஆட்சியில் திருநங்கைகள், குற்றப்பழங்குடியினர் சட்டமும் திருத்தமும் அப்படின்னு சொல்லி முடிவுரை முடிச்சிருக்காங்க. பின்னாடி சொல்லடைவும் கொடுத்துருக்குறாங்க.
இவ்வளவு தரவுகள் வந்து இந்த நூலில் இருக்குது. அனைவரும் வாங்கி படிக்கணும் நான் விரும்புகிறேன். ஏன்னா திருநங்கைகள் குறிக்கும் அகராதி பெயர்கள்னு அந்த தலைப்பில் அவங்க ஒரு ஆய்வே நிகழ்த்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலாம். அதில் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் ஆண்மை தெரிந்தவர்கள் என்ற பெயரில் வந்து அது வந்து அளிக்கப்பட்ட விதத்தை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் தன்மையிலிருந்து பிரிந்து பெண் தன்மையுடன் இருப்பவரை பேடி என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறத நம்ம தொல்காப்பியத்திலிருந்து பார்க்குறோம். தொல்காப்பியத்திற்கு பின்னாடி வந்த எல்லா இலக்கண நூல்களும் பேடிகள் என்ற சொல்லாடலை வந்து திருநங்கைகளை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. பேடிகள் என்ற சொல்லாடல் தொல்காப்பியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா இலக்கண நூல்களும். அப்போ அகநானூரில் 206வது பாடல் பேடி என்ற ஒரு சொல்லை வந்து கையாண்டிருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிகழ்த்து கலைகளில் குறிப்பாக கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், கணியன்கூத்து இதில் எல்லாமே வந்து திருநங்கையுடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பாக இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம அந்த இருக்கிறத பார்க்குறோம். நிகழ்த்து கலைகள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு மரபார்ந்த ஆட்டத்தை தொடர்ச்சியாக நிகழ்த்திட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து அகநானூரில் ஆடுகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆடுகைங்கிறது திருநங்கைகளுடைய நிகழ்த்து கலையை பேசுவதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வட மாநிலங்களை பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு சுப சகுனம் அதாவது நற்காரியங்களில் வந்து அதிகமாக திருநங்கைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி வட மாநிலங்களில் ஒரு பெரிய மரியாதையோடு அவங்கள நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நீலகேசி, நீலகேசிங்கிற ஒரு நூல் வந்து மாற்று பாலினமாக மாறிய திருநங்கைகள் வந்து குழந்தை இயக்கத்தை வந்து அதில் ஒரு வெற்றி நீலகேசி பாடியிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பற்றியான இயக்கம் அதாவது திருநங்கையாக மாறின பின்னாடி அதை வந்து நீலகேசி பதிவு பண்ணியிருக்கு காப்பியம் சார்ந்து. அப்புறம் அபிநயம், திருநங்கைகளை வந்து அழிது அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த தலைப்பே திருநங்கைகள் குறிக்கும் அகராதி பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு தமிழில் தொல்காப்பியம் தொடங்கி வரிசையாக திருநங்கைகளுக்கு என்னென்ன பெயர்கள் வழங்கப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்டியலை தான் இதில் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல நல்ல தகவல்களோடு இருக்குது. அதான் இந்த நூலுடைய மிகப்பெரிய உன்னதமான விஷயம். அப்போ அபிநயம் வந்து திருநங்கைகளை அழிது அப்படிங்கிற பெயரில் வந்து அழைச்சிருக்கு. சூடாமணி நிகண்டு வந்து பெண்டகன், பேடி, நபுஞ்சகன், அலி, சண்டன் அப்படிங்கிற பேரில் அழைச்சிருக்கு. பக்தி இலக்கியங்களில் மாற்று பாலினத்தை வந்து அலிங்கிற சொல்லால் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. யார் யாருடைய பாடல்கள் அப்படின்னா திருமந்திரம், பட்டினத்தாருடைய பாடல்கள், சம்பந்தருடைய தேவாரம், மாணிக்க வாசகர், நம்மாழ்வார் வரைக்கும் அந்த அலிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆறு வகை இலக்கண வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் அவர் நாலடியாரும் வந்து அலி அப்படிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தது. அலிங்கிற சொல் வந்து அந்த வழக்கத்தில் இருந்தாலும் ஒரு சமூகத்தில் கேலிக்குரிய ஒரு சொல்லாக பயன்படுத்தப்பட்ட விதத்தை வந்து அவங்க பேசுகிறாங்க. 1997 வரைக்கும் இந்த ஊடகங்கள் அலிங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்கு. 1990 நூறுல வந்து அலிகள் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் 94 சுசமுத்திரம் வாடாமல்லி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து அதில் தான் திருநங்கையுடைய வாழ்வியல் வந்து பேசப்படக்கூடிய ஒரு நூலாக பார்க்குற முதல் நூலாக அதில் அவர் அலி அப்படிங்கிறதான் வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அப்புறம் வந்து 1997 கூத்தாண்டவர் கோயில் நடந்த விழால ரவி அவர் ஐபிஎஸ் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அறவாணிகள் அப்படின்ற ஒரு பேரை வந்து சூட்டுறாரு. அப்போ அழிங்கிற சொல் வந்து அறவாணிகள் அப்படிங்கிற சொல்லாக மாற்றப்படுது. 2008 அறவாணிகள் நலவாரியம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து ஒன்று உருவாக்குது. இப்போ அறவாணிகள் அப்படிங்கிற பெயரே ஒரு 14 வந்து தமிழகத்தில் நிலைத்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நர்த்தகி வந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற பரதநாட்டிய கலைஞர் நர்த்தகி அவர்கள் என்ன பண்ணுறாங்க திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு பேரை பயன்படுத்துகிறாங்க. திருநங்கை இதை வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பேரை பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்முடைய மேனாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து முன்மொழிகிறார் இந்த பேரையை வந்து பயன்படுத்தலாம் திருநங்கை அப்படிங்கிற பேரை. 2009 அரசு ஆவணப்பதிவில் முறையாக அங்கீகாரத்தோடு திருநங்கை என்ற பேர் வந்து வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இந்திய அளவில் இந்த பேரை சொல்கிறதுக்கு தேசிய சட்ட ஆணையம் வந்து ஒரு வழக்கை தொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்று பாலினத்துறை வந்து 3 பாலினம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசில் இருந்த திருநங்கை என்ற சொல் பெயர் அப்புறம் வந்து 3 பாலினம் அப்படின்னு மாற்றப்படுது. ஆனால் இதுக்கு எதிராக நிறைய திருநங்கைகள் வந்து கொதிச்சு எழிஞ்சு போராடி இருக்கிறாங்க. ஏன்னா அந்தந்த நிலம் சார் மண் சார் அந்த பெயரை வைக்கலாமே ஏன் 3 பாலினம் வைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு எதிராக நிறைய வந்து குரல் எழுப்பியிருக்கிறாங்க திருநங்கைகள். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பதிவாக பார்க்குறோம். ஏன்னா ஐம்பருங்காப்பியங்களில் நீங்கள் முன்னாடி நீலகேசி சொன்ன மாதிரி அது சிலப்பதிகாரத்தில் அதே மாதிரி நடுகள் காதையில் பேடிங்கிற ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சீவக சிந்தாமில வீணாபதி அப்படிங்கிற ஒரு திருநங்கை வந்து அரசிக்கு வந்து தோழியாக இருந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த பேர் நான் பாருங்கள் ரொம்ப ஆண்மை தெரிந்தவர்கள், அப்புறம் வந்து பேடி,
அப்புறம் பேடியிலிருந்து அழி, அழியிலிருந்து அறவாணிகள், அறவாணியிலிருந்து திருநங்கைகள், திருநங்கைகளிலிருந்து மூன்றாம் பாலினம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து தொடர்ச்சியாக கையாளப்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு வரலாற்று பூர்வமாக இதில் நிறைய வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அடுத்த பகுதி முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம். ஏன்னா இதில் அதே மாதிரி வந்து பிற மாநிலங்கள் வந்து என்ன அப்படின்னா கிஜ்ராங்கிற ஒரு வார்த்தை, கிஜ்ராங்கிற வார்த்தை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மற்ற மொழி ஒவ்வொரு மொழிக்கு இந்த கிஜ்ராங்கிற சொல் என்னென்ன வெவ்வேறு மொழிகளில் பேசப்படுங்கிறத அழகாக இதில் வந்து ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் சொல்லப்படுது ஒவ்வொரு மொழியில் அப்படின்னா, அடுத்து உலக நாடுகளில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதான் பயன்படுத்துகிறாங்க, அதாவது மாற்றுப்பாலினத்தர் அப்படின்னு. மாற்றுப்பாலினத்துக்கு ஆவண காப்பகம் வந்து அயர்லாந்து நாட்டில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில். அப்புறம் மாற்றுப்பாலின மக்கள் சட்டம்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க, அமெரிக்காவில் ஹோஸ்டன் நகரில் மாற்றுப்பாலின மக்களின் சட்டம் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பிற மாநிலங்களில் அயல் நாடுகளில் வந்து இந்த சொற்களில் வந்து அவங்களை அழைச்சிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தமிழ் மொழியில் திருநங்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க ஆய்வு பண்ணுறப்ப நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பன்னீர் பாட்டில், பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிற ஒரு நூல், பாட்டியல் நூல், அதில் வந்து ஆண்பால் பெண்பால் அழிபால் அப்படின்னு பாலினத்தை வந்து மூன்று வகையாக பிரித்து பேசுகிற ஒரு சூழலை சொல்லியிருக்கிறாங்க. புலமை இலக்கணம் ஆறாம் இலக்கணத்தில் அழிபாலி இலக்கணம் அப்படிங்கிற ஒரு, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடையின எழுத்தை வந்து அழிபாலி இலக்கணம் அப்படின்னு அவர் குறிப்பிட்றாரு. ஆயுத எழுத்தை வந்து அழி எழுத்து அப்படின்னு அவங்க குறிப்பிட்ட அந்த செய்தியை பதிவு பண்ணுறாரு. பிங்கல நிகண்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒற்ற எழுத்துக்கள் எல்லாம் அழி எழுத்துக்கள் அப்படின்னு குறிப்பிடுது அப்படின்னு நூறுபாவோட கொடுத்துருக்குறாங்க. நன்னூல் வந்து திருநங்கையரை அக்ரிணை என்று குறிப்பிட்ற அந்த சூழல். ஆனால் திருமூலர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா திருநங்கைகளுடைய பிறப்பு குறித்து பேசுகிறார். இது ரொம்ப முக்கியமான பாடல்களாக பார்க்குறோம். 478, 482, 434 வந்து திருமந்திர பாடல்கள். இது என்ன அப்படின்னா ஒரு திருநங்கை பிறப்பதற்கு அப்பா அம்மா பெற்றோர் தான் காரணமே தவிர இவங்க கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அதில் பார்க்குறோம். அதில் கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இணையிற அந்த சூழலை வந்து அவர் பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. திவாகர நிகண்டு வந்து திருநங்கையிலுடைய பண்புகளை பேசுறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அந்த பால் மாற்று அறுவை சிகிச்சை குறித்த பதிவை வந்து இந்த திவாகர நிகண்டு அப்படிங்கிற அந்த நூலில் வந்து நம்ம நிகண்டு நூலில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சமயங்களில் திருநங்கை அப்படின்னு பார்க்குறப்ப இந்து சமயத்தில் அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு தெரியும். அர்த்தநாரீஸ் வந்து சிந்துவெளி நாகரிக முத்திரையில் அந்த இருந்ததை நீங்கள் ஆசா ஞான சம்பந்தன் பெரிய புராண ஆய்வு நூலில் வந்து அதை பதிவு செய்கிறது. அதே மாதிரி திருஞான சம்பந்தருடைய மாணிக்கவாசருடைய பாடல்களில் பார்க்குறோம். இது ஐங்குறு நூறில் அதை பற்றியான கடவுள் வாழ்த்தில் பெருந்தேவனார் அதை பதிவு செய்கிறாரு. அர்த்தநாரீஸ்வருக்கு நிறைய கோயில்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்புறம் வந்து மோகினி அவதாரம், கிருஷ்ணனுடைய ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிவனாக காட்டப்படுறோம். மோகினி அவதாரம் வந்து திருமால், அது வந்து நம்ம ரெண்டு அதை பற்றி நிறைய கதைகள் கொடுக்குறாங்க. மகாபாரதத்தில் பாகவதத்தில் அதை பற்றியான இது நிறைய கோயில்களில் வந்து மோகினி அவதார சிலைகள் இருக்கிறத வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரவான், இந்து சமயத்தில் அரவான்கிற ஒரு பாத்திரம், அரவான் பாத்திரத்தை பற்றி நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம். நாகக்கன்னிகாக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்து அவன் களப்பலிகிடுறது, இதான் கூத்தாண்டார் கோயிலில் ஒரு பெரிய சடங்காக நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அரவான் இது. அப்புறம் எல்லம்மா வழிபாடு, எல்லம்மா வழிபாடு கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து ரேணுகா தேவி அந்த அவங்களுடைய அந்த முனிவருடைய துணைவியாரை மையமாக வச்சு அங்கே வந்து ஜோகமாக்கல் அப்படின்னு ஒரு இறை வழிபாட்டு தொண்டர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த ஜோகமாக்கல் அப்படிங்கிறது திருநங்கைகளாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் போத்திராஜி மாதா, அந்த குஜராத், அதாவது கருத்தரிக்க வேண்டிய பெண்கள் வந்து இந்த திருநங்கைகள் இந்த தெய்வத்தை வணங்கினா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, இது வந்து திருநங்கையாக. அப்புறம் மயான கொள்ளையில் அங்காளம்மன் கோயிலில் திருநங்கைகள் கலந்துக்கிற பங்கு பெறுற அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க முடியும். சமய விளக்கு, கேரளாவுடைய பகவதி அம்மன் கோயிலில் ஆணாக பிறந்து பகவதி வந்து இந்த பெண்ணாக மாறின அந்த சூழலை வந்து விளக்கேந்தி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் வந்து புஜாரியா, புஜாரியா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழா, இதில் வந்து நம்ம திருநங்கைகளுடைய பங்களிப்பை பார்க்க முடியுது. திரு விவிலியத்தில் அன்னகன் அப்படிங்கிற பேரில் இந்த திருநங்கைகள் அழைக்கப்பட்ட விஷயத்தை ரொம்ப தகவல் கூட கொடுத்துருக்குறாங்க, அதுதான் முக்கியம். அப்புறம் இஸ்லாமிய ஏன்னா முகலாயர் ஆட்சி காலத்தில் ஹவா ஜாகிரா கிஜ்ராங்கிற பேரில் அழைக்கப்பட்ட விதம் அவங்க எவ்வளோ பெரிய மரியாதையாக நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. மாலிகபர் கூட ஒரு திருநங்கையாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த முகலாயருடைய வரலாறு அடிப்படையில் பேசுகிற விஷயம் முக்கியமான விஷயம். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய காஜ்வா ஹரிப் நவாஸ் அங்கே வந்து அந்த அவருக்கு வந்து சீடர்களாக இவங்க வந்து திருநங்கையில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த கிஜரான் கங்கா அப்படிங்கிறது கல்லறைகள், திருநங்கைகளுக்கு எழுப்பப்பட்ட கல்லறைகள், அந்த கல்லறைகள் வந்து இன்றைக்கும் எப்படி வந்து வழிபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாக வழிபாட்டு இடமாக திருநங்கைகள் மதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத. சமயங்களில் திருநங்கைகள் அப்படின்னு இந்துல இருக்கக்கூடிய கிறித்தவத்தில் வந்து அன்னகன்கிற பெயரில் அழைக்கப்படுறது, இஸ்லாமியர்களில் திருநங்கைகள் இருந்ததுலாம் ஒரு பெரிய ஒரு பட்டியலோட நிறைய தகவல் கூட, அதுவும் நிறைய தொன்ம கதைகள் வந்து இதில் நிறைய பேசப்படுறாங்க.
அவ்வளவு கதைகள் இதில் பேசப்பட்டுறது. அதுவும் நிறைய புகைப்படங்களோட வரலாற்று தகவல்களோட சான்றுகளோட அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த நூலுடைய மிக முக்கியமான புராணங்களில் காப்பியங்களில் வந்து திருநர்கள் இருந்த விஷயம் அதை கொடுத்துருக்காங்க. எப்படி மகாபாரதத்தில் அரவான் பிருகன்னலை, ஏன்னா அர்ஜுனன் வந்து மறைவாக இருந்த காலகட்டத்தில் பிருகன்னலை அப்படிங்கிற விராட தேசத்துடைய மகளுக்கு உத்தரைக்கு வந்து இசை நடன சொல்லிக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்த திருநங்கை பற்றி பேசுகிறாங்க. சிகண்டி நமக்கு தெரியும், சிகண்டியோட கதை. ஏன்னா அவர் அம்பாவாக இருந்து சிகண்டியாக உருவெடுத்து இப்போ சிகண்டினியாக மாறி பீஷ்மரை கொள்றதுக்காக அவதாரம் எடுக்கிற ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதை தான் வந்து பனித்தீன்னு மங்கை அம்மா வந்து ஒரு நாடகமாக உருவாக்கியிருக்கிறாங்க. அம்பைய மையமாக, அம்பாவை மையமாக வச்சு, சிகண்டியை மையமாக வச்சு. இதெல்லாம் வந்து மிக முக்கியமான, ஏன்னா 1963 இந்த பிருகன்னலை பற்றி நார்தன சலா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் வந்ததாக குறிப்பிடுறாங்க. என் டி ராமராவ் நடித்த ஒரு படம். இதெல்லாம் என்ன அப்படின்னா புராணங்களில் மட்டும் காப்பியங்களில் வந்து எப்படி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. ராமாயணத்தில் திருநங்கைகள் குறித்த பதிவு இருக்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு நாட்டுப்புற வழக்காறு கதையாக குறிப்பிடுறாங்க. ராமன் வந்து அந்த வனவாசம் போகிறப்ப அங்கே இருக்கிற எல்லா மக்களும் வந்து அந்த கரையில் கூடினதாகவும், சரையு நதிக்கரையில், அப்போ எல்லாரும் நீங்கள் சமாதானப்படுத்தி நான் காட்டுக்கு போய் தான் ஆகணும், அது அப்பாவுடைய கட்டளைன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்புகிறாரு. அப்போ ஆண் பெண் எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த மாற்றுப்பாளையத்த மரம் அவர் சொல்லாம விட்டுட்டார் 3rd பாளையத்தில். உடனே அவங்க அங்கேயே இருந்து திரும்பி அவர் திரும்ப சரையு நதிக்கரையை கடந்து வர்றப்ப அவர் கை வைக்கும்போது இவங்க வந்து மறு உருவம் எடுக்கிறது. அதுலேருந்து அவர் வரம் கொடுக்கறதாக இந்த கதையை வந்து பார்க்குறோம். நம்ம சிலம்பு மணிமேகலையில் பேடிக்கூத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். தர்ப்ப பைப்புள்ள கூட இந்த 3 விதமான, ஏன்னா நீங்கள் அதை வந்து அடிமுடி வரை சமமாக இருக்கிறது ஆணாகவும், மேல் பகுதி வந்து அதாவது தடிமணம் இருந்து வர வர இருக்கிறது பெண்ணாகவும், அடி தடிமணம் இருக்கிறத அழி தற்பை புல்லாகவும் பேசின ஒரு சூழலை வந்து வழக்கார வந்து இதில் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்த நூலில் இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து வந்து காமசூத்திரம். காமசூத்திரம் வந்து வாசல்யனார் எழுதின இதில் வந்து திருத்திய பிரகிருதி கிளிபா அப்படிங்கிற பேரில் வந்து அவர் அழைச்சிருக்கிறார் இந்த காமசூத்திரத்தில் அவங்களுக்கு. ஏன்னா நபும் சகி அப்படிங்கிற சமஸ்கிருதத்தில் ஆண் பெண்ணாக மாறிய திருநங்கையில் வந்து நபும் சகி என்றும், பெண் ஆணாக மாறக்கூடிய திருநம்பிகளை வந்து நபும் சகர் அப்படிங்கிற பேரில் வந்து காமசூரத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயம். வேதங்களில் திருநகைகள் எப்படி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறார். ஏன்னா சமஸ்கிருத மருத்துவ நூலாக இருக்கக்கூடிய சுஷர்சத சம்கீதா அப்படிங்கிற ஒரு நூல், சுசர்த சம்கீதா அப்படிங்கிற நூலில் சந்தா கிளிபா அப்புறம் நபும் சகா பாண்டா அப்படிங்கிற பேரில் வந்து இது வந்து அழைச்சிருக்காங்க. அப்போ சந்தாங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவாக, ஆணாக பிறந்து பெண்ணாக மாறியவர்கள் வந்து குறிக்கக்கூடிய ஒரு சூழல். வேதங்களில் வந்து திருநங்கைகள் பற்றியான பதிவுகள் இருக்குது. வான சாஸ்திரத்தில் ஏன்னா இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், அதனுடைய தன்மை அடிப்படையில் குணாதிசயம் அடிப்படையில் அதை பிரிச்சிருக்கிறாங்க ஆண் பெண் அப்படின்னு. அலி கிரகங்கள் அப்படின்னு புதன் சனி கேது இது மூனை வந்து அலி கிரகங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அலி நட்சத்திரம் அப்படின்னு மிருக சீரியம் சதயம் மூல நட்சத்திரம், இது வந்து அலி நட்சத்திரம் அப்படின்னு அதுக்கான தரவுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அலி கல்லுன்னு அப்படின்னு ஒரு கல்லை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா சிற்பத்தில் சிற்பசாஸ்திரத்தில் கல்லை தேர்ந்தெடுத்து சிலை செய்கிற போது புருஷ சிலா அப்படிங்கிறது ஆண் கற்களாகவும், இஸ்திரி சிலா அப்படிங்கிறது பெண் கற்களாகவும், நபும் சிலா அப்படிங்கிறத அலிக்கல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த அலிக்கல் வந்து கர்ப்ப கிரகம் செய்வதற்கு வந்து இந்த கல் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் அலிக்கல் அப்படின்னு பேர். அதுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து புருஷ சிலாங்கிற ஆண் கற்கள் வந்து ஆண் தெய்வம் செய்வதற்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பெண் தெய்வங்கள் வந்து இஸ்திரி சிலாங்கிற அந்த கல்லிருந்து, நபும் சிலா அப்படிங்கிறது அலிக்கல், ஏன்னா அது ஒரு உறுதியான கல் அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முகலாயர் ஆட்சி காலத்தில் திருநங்கைகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய பட்டியலே இருக்குது, நீண்ட ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இடிபர்கான் அப்படிங்கிற ஒரு திருநங்கை வந்து கோட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை செஞ்சவங்களா, ஹிலாலி அப்படிங்கிற ஒரு திருநங்கை நீதிமன்ற அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க, ஜத்மத் கான் அப்படிங்கிறது அதிகார பலமுடைய ஒரு திருநங்கையாக முகலாயர் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அப்புறம் டிதார் கான் பாதுகாப்பு பணியில் செயல்பட்ட ஒரு திருநங்கை, சா அப்பாஸ் அப்படிங்கிற சிப்பாயாக இருந்திருக்கிறாரு, எட்டாபர்கான் அப்படிங்கிறவர் கோட்டை ஆளுநர் பணியில் இந்த திருநங்கைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ முகலாயர் ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பு மிக்க ஒரு நபர்களாக திருநங்கைகள் இருந்தாங்கிற வரலாற்று ஆவணம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குற்றப்பரம்பரை சட்டம் வந்து 1871 தொடங்கி 1949 தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இவங்களை வந்து உள்ளே சேர்த்துருந்துருக்காங்க திருநங்கைகளை வந்து மாற்றுப்பாளையத்துறை. ரொம்ப படாத பாடு, ஏன்னா அதில் ஒரு பட்டியல் ஒரு கொடுத்துருக்குறாங்க, அது சென்னையிலே அமல்படுத்தப்பட்டது. அந்த அவங்கள எப்படி வந்து
திருநங்கைகளும் இந்த குற்றப்பரம்பு சட்டத்தில் வந்து கொண்டு வந்த அந்த சூழலை வந்து இதில் பேசுகிறாங்க. மாற்றுப்பாளையத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் நிறைய நடன நிகழ்வு நடன நிகழ்வு ஆடக்கூடாது, இவங்க வந்து உடை அணிவதில் நிறைய சிக்கல் இருந்திருக்கு. அதே மாதிரி வட இந்தியாவிலோட ஹிஜ்ராக்கள் இந்த சட்டத்தில் வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கிறாங்க. வட இந்தியாவிலருந்து குடும்ப கட்டமைப்பு, இவங்களுடைய குடும்ப கட்டமைப்பை உடைச்சிருக்கிறாங்க. திருநங்கைகளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து தடை பண்ணியிருக்காங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வழியாக. இப்போ மாற்றுப்பாளையத்தவரும் குற்றப்பரம்பரை சட்டத்துக்குள்ள இருந்தாங்க அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு சில ஆங்கில அதிகாரிகள் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு சூழலையும் இதில் குறிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ இப்படியான ஒரு பல்வேறு தொல்காப்பியம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரைக்கும் திருநங்கைகள் வந்து சமூகத்தில் ஒரு பெரிய பங்களிப்பை செஞ்சுருக்கிறாங்க, ஒரு பெரிய அங்கீகாரத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களுடைய சேகரிப்பாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு. மிக மிக வாசிக்க வேண்டிய, குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருநங்கைகள் திருநம்பிகள் அனைவரும் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தன் எழுச்சியும் ஏற்படும். ஏன்னா இவ்வளவு ஆரம்ப காலத்திலிருந்து நாம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பை செஞ்சுருக்கோமா இந்த சமூகத்துக்கு, உலகம் இந்திய சமூகத்துக்கு திருநங்கைகளுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்கள பற்றியான பதிவுகள் காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நீங்கள் முகலாயர் ஆட்சி காலத்தில் சொல்கிறப்ப மிகச்சிறந்த வீரர்களாக இருந்திருக்கிறாங்க, பாதுகாப்பு படையில் இருந்திருக்கிறாங்க, பல்வேறு விதமான அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க. அப்போ திருநங்கைகள் வந்து சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கொண்டாடப்பட வேண்டியவர்கள், அவங்களும் நம்மளோட சேர்ந்து இணைந்து இயல்பாக வாழ வேண்டியவர்கள் அப்படிங்கிறத இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஒரு ஆவண நூலாக இந்த நூலை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த நூல் கிடைக்கிற இடத்தையும் தொடர் பிரியாபாபு அவர்களுடைய எண்ணையும் நான் வந்து கீழே குறிப்பிடுறேன். இந்த நூலை வாங்கி படியுங்க. இடையினம் திருநங்கையர் வாழ்வும் வரலாறும். அப்போ இனிமே அவங்கள ஒரு சக மனுஷியாக, நமக்கு அணுக்க தொண்டர், நம்ம கூடையே இருக்கிற ஒரு ஆளாக சேர்ந்து பயணிக்கிற ஒரு ஒரு சம உயிரியாக அவங்கள நம்ம வந்து கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான அந்த தேவை கருதி எல்லாரும் உணர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நூலை வந்து வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது. நாம் ஏப்ரல் 15 மட்டுமல்ல உலக திருநங்கையர் தினம், தினம் தினம் அவங்களோட பேசுகிறோம், பழகிறோம், நிறைய இடங்களில் பார்க்குறோம், அவங்களை வந்து மதித்து வாழ பழகுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்து ஒரு திறனாய்வு அரங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.